வீடியோ ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானை டச் பண்ணிக்கோங்க ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு ராஜேஷ் ஹோம் குக்கிங் இன்னைக்கு நம்ம சேனல்ல நம்ம குக்கிங் வீடியோ எதுவும் பார்க்க போறது இல்லைங்க வெஜிடபிள்ஸ் ஃபுல்லா தான் நம்ம பார்க்க போறோம் இப்போ பாத்தீங்கன்னா மணி 11:00 ஆகுது நான் வந்து இப்போ தான் வெஜிடபிள்ஸ் வாங்கி வந்தேன் எனக்கு ரெண்டு மூணு சப்ஸ்கிரைபர் பாத்தீங்கன்னா நீங்க வீக்லி வெஜிடபிள்ஸ் வாங்குற வீடியோ போடுங்க மேடம்னு கேட்டிருந்தாங்க ஸோ நான் இப்போ தான் வெஜிடபிள்ஸ் வாங்கிட்டு வரேன் வந்துட்டு அதை உங்கள்கிட்ட காமிக்கலாம் அப்படின்ட்டு இனிமேல் தான் ஃபர்தராக நான் டிஃபனே சாப்பிடணும் ஃப்ரெண்ட்ஸ் நான் இப்போ அதை காமிச்சிட்டு அதுக்கப்புறம் ஃபர்தராக வேலை பார்க்கலாம் அப்படின்ட்டு நான் என்னென்ன வெஜிடபிள்ஸ் வாங்கியிருக்கேன் 1 week 10 days அந்த வெஜிடபிள்ஸ் வச்சுருந்தேன் சம்டைம்ஸ் பார்த்தீங்கன்னா சில வெஜிடபிள்ஸ் முன்னாடி போய் தீந்து போகும் தக்காளி அது மாதிரி இருக்கிறதெல்லாம் தீந்து போகும் ஸோ அதை பார்த்தீங்கன்னா நான் பக்கத்துலேயே போய் வாங்கிப்பேன் மற்றபடி டோட்டலாக தான் நான் வாங்கி வச்சுருந்தேன் 1 week 10 days வரைக்கும் நான் வச்சுருந்தேன் காமிக்கிறேன் உங்களுக்கு நான் என்னென்ன வெஜிடபிள்ஸ் வாங்கினேன் எவ்வளோ வாங்கினேன் எல்லாமே உங்களுக்கு நான் காமிக்கிறேன் இப்போ வாங்க பார்க்கலாம் இப்போ இந்த பக்கத்துலேருந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு அவரைக்காய் நான் 3/4 கிலோ வாங்கியிருக்கேன் அவரைக்காய் பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்டில் ரொம்ப பிடிக்காது இருந்தாலும் நான் வாங்கியிருக்கேன்னு கேட்டால் கொஞ்சம் வெஜிடபிள்ஸ் எடுத்து நமக்கு சேரணும் அப்படின்னு அதனால வாங்கணுங்க அதுக்கப்புறம் லேடிஸ் ஃபிங்கர் வாங்கியிருக்கேன் லேடிஸ் ஃபிங்கர் வச்சு நான் கறி பண்ணுறது ஆனியன் வச்சு எப்படி பண்ணுறதுங்கிற கூட ஒரு வீடியோ நான் போஸ்ட் பண்ணியிருக்கேன் அதுக்கப்புறம் பீன்ஸ் வாங்கியிருக்கேன் கேரட்டு பீட்ரூட் வாங்கியிருக்கேன் மூணு கேபேஜு வீட்டில் சுத்தமாகவே செல்லாது இருந்தாலும் நம்ம நல்லது அப்படிங்கிறதுக்காக நான் வாங்கியிருக்கேன் சில காய்கறிலாம் நம்ம சாப்பிட்டதும் ஆமாம் பிடிக்கிறதோ பிடிக்கலையோ அதுக்கப்புறம் லெமன் பார்த்தீங்கன்னா நிறையவே வாங்குவேன் உள்ளுக்குள்ள ஒரு 7 லெமன் வச்சுருக்கேங்கிறதால 5 வாங்கியிருக்கேன் அதுக்கப்புறம் ட்ரம்ஸ்டிக் என் பொண்ணுக்கு ரொம்ப பிடிக்கும் ஸோ ட்ரம்ஸ்டிக் வாங்கியிருக்கேன் கேப்சிகம் வச்சு கிரேவிஸ் பார்த்தீங்கன்னா நிறைய பண்ணலாம் ஸோ கேப்சிகம் வாங்கியிருக்கேன் சவு சவு கூட்டும் அதே மாதிரி உங்களுக்கு நான் வீடியோ போஸ்ட் பண்ணியிருக்கேன் அதுக்கப்புறம் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா நான் வெள்ளரிக்காய் வாங்கியிருக்கேன் வெயில் காலத்தில் வெள்ளரிக்காய் பார்த்தீங்கன்னா சேலட் மாதிரி பசங்களுக்கு பண்ணி கொடுத்தோம்னா ரொம்ப நல்லது 2 வாழைக்காய் நான் வாங்கியிருக்கேன் 2 வாழைக்காய் கூட பார்த்தீங்கன்னா என்னோடய வீடியோவில் போட்டிருக்கேன் நான் வாழைக்காய் பொடி எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத நான் போட்டிருக்கேன் இந்த பாவக்காய் பார்த்தீங்கன்னா எல்லார் வீட்லேயும் எல்லாருக்குமே பிடிக்காத ஒரு காய் அப்படின்னா அது பாவக்காய் தான் ஆனால் பாவக்காயை கசப்பே இல்லாமல் எப்படி பண்ணுறதுங்கிறது நான் வீடியோ போஸ்ட் பண்ணியிருக்கேன் அதை விட நீங்கள் பார்த்துக்கோங்க அதுக்கப்புறம் தக்காளி தக்காளி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் காயும் பழமாக தான் நான் எடுத்திருக்கேன் ஸோ ஃப்ரிட்ஜில் வச்சோம்னா அது ஃபுல்லாக நல்லா பழுத்துக்கும் அப்படிங்கிறதுக்காக அதே மாதிரி இந்த பக்கம் கோவக்காய் வாங்கியிருக்கேன் கோவக்காய் வந்து பார்த்தீங்கன்னா கோல்டுக்கும் சுகர் இருக்கிறவங்களுக்கும் சாப்பிட்டா ரொம்ப நல்லதுன்னு சொல்லி சொல்லுவாங்க அதுக்கப்புறம் இங்கே பச்சை மிளகாய் வாங்கியிருக்கேன் பச்சை மிளகாவில் பார்த்தீங்கன்னா நான் ஒரு தோசைக்கு தொட்டுக்கிறதுக்கு தோசை இட்லிக்கெல்லாம் தொட்டுக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு இது பண்ணலாம் பச்சடி மிளகா பச்சடினு சொல்லி சொல்லுவாங்க அதை ஒரு வீடியோ நான் போஸ்ட் பண்ணியிருக்கேன் நீங்கள் பார்த்துக்கோங்க அதை அதுக்கப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா கருகப்பிலை கொத்தமல்லி புதினா அவ்வளோதான் வாங்கியிருக்கேன் இங்கே வந்து முள்ளங்கி வாங்கியிருக்கேன் முள்ளங்கியில் பார்த்தீங்கன்னா அரைச்சி விட்டு சாம்பார் வைக்கலாம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சப்பாத்தியில் கூட சிறைய போட்டு பண்ணோம்னா ரொம்ப நல்லாயிருக்கும் அதுக்கப்புறம் இங்கே கத்திரிக்காய் இதில் பார்த்தீங்கன்னா வெங்காயம் தேங்காய் அதுக்கப்புறம் கிழங்கு வகைகள் எல்லாமே பார்த்தீங்கன்னா நான் இப்படி தான் ஆர்கனைஸ்டாக வச்சுப்பேன் எப்போவுமே அதுக்கப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா சேப்பங்கிழங்கு வாங்கியிருக்கேன் சேனக்கிழங்கு சின்ன வெங்காயம் வாங்கியிருக்கேன் அதுக்கப்புறம் மேலே பார்த்தீங்கன்னா பெரிய வெங்காயம் அதுக்கப்புறம் இங்கே வந்து உருளைக்கிழங்கு தேங்காய் பார்த்தீங்கன்னா நான் எப்போவுமே பல்க்காக வாங்கி வச்சுருவேன் காய்கறியோடு சேர்த்து தேங்காய் வாங்க மாட்டேன் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இதுதான் நான் வந்து எப்போவுமே வாங்குகிற வெஜிடபிள்ஸ் இதுதான் 1 week 10 days ஒர்க்கு இந்த மாதிரி வெஜிடபிள்ஸ் தான் நான் வாங்குவேன் அதுக்கப்புறம் இப்போ யூடியூப் கொஞ்சம் எடுக்கிறமே அப்படிங்கிறதுக்காக கொஞ்சம் கூட நான் வாங்கி வச்சுருவேன் அதுக்கப்புறம் ஒரு செட்டு இது முடிச்சுட்டு அடுத்த செட்டு நீங்கள் வாங்கும்போது பார்த்தீங்கன்னா பீர்க்கங்காய் அப்புறம் வந்து கருணக்கிழங்கு அந்த மாதிரி கிழங்கு வகையில் கொஞ்சம் மாற்றி வாங்கிப்பேன் ஒரு சேஞ்சாக இருக்குமே ஏன்னா ஒரே மாதிரி நம்ம டிசைனாக வாங்கினோம்னா ஒரே மாதிரி சாப்பிட்ற மாதிரி இருக்குமேங்கிறதுக்காக நான் அப்பப்போ மாற்றிப்பேன் பரங்கிக்காய் பூஷணிக்காய் அடுத்த செட்டு பார்த்தீங்கன்னா இந்த மலபார் வெட்டிக்காய் மலபார் வெட்டிக்காய் கூட உங்களுக்கு ஒரு வீடியோ நான் போஸ்ட் பண்ணியிருக்கேன் அந்த மாதிரி வெஜிடபிள்ஸாக நான் மாற்றி மாற்றி நான் வாங்கிப்பேன் இதான் ஃப்ரெண்ட்ஸ் என்னோடய வெஜிடபிள்ஸ் நான் வாங்குகிற இது உங்களுக்கு காமிச்சிருக்கேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் கீழே இருக்கிற பெல் ஐக்கானை டச் பண்ணுங்கள் தேங்க்யூ